சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் 130 சிற்பத்தின் காவியம். பெருவளநல்லூரில் தோற்று தந்தையை சுற்றி கொண்டு ஓடினான் விக்ரமாதித்தன் என்று கூரம்பட்டயம் கூறுகிறது. அந்த கிழிந்த உடையுடனும் குனிந்த தலையுடனும் படைகள் பின்தொடரச் சென்ற விக்ரமாதித்தன் தூரத்தே தன்னை நோக்கிக் கொண்டிருந்த பரமேஸ்வரவர்மனையும் இளவரசனையும் ஒருமுறை திரும்பி பார்த்தான். அப்பொழுதும் வீரம் குன்றாத கண்களால். பிறகு தனது வாளை உருவி தாழ்த்திவிட்டு துறவியை சற்று வேகமாக நடக்கிவிட்டான். சுத்த வெண்மையான சரீரத்தில் காயங்களை பெற்றதால் வீர அடையாளங்களை கொண்டு விளங்கிய சித்திராங்கதம் கூட அவர்களை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு நடந்தது. எதிரியின் மீதிருந்த யானை குதிரை காலாட்படைகள் அணிவகுத்துச் சென்ற கடைசி பகுதி கண்ணுக்கு மறைந்ததும் பரமேஸ்வரவர்மன் போர்க்களத்தை மீண்டும் ஒரு முறை நோக்கினான். அப்பொழுதும் குரவிகள் யானைகள் வீரர்கள் இவர்கள் சடலங்களை புதைக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது. போரின் காரணமாக வெளியேற்றப்பட்ட சுற்றுமுற்றுமுள்ள கிராமங்களில் உள்ளவர்கள் பலரும் திரும்ப வந்து அந்த பணிக்கு உதவி புரிந்து கொண்டிருந்தார்கள். அதை நீண்ட நேரம் கவனித்துக் கொண்டிருந்த பரமேஸ்வரவர்மன், மண் எந்த வித்தியாசத்தையும் காட்டுவது கிடையாது என்று கூறினான் தனது மகனை நோக்கி. ஆம் என்றான் பல்லவ இளவன் தந்தையின் இதய வேதனையை அறிந்து கொண்டு. மனிதனையும் ஏற்றுக்கொள்கிறது, குரவியையும் யானையையும் ஏற்றுக்கொள்கிறது, எந்த ஜீவராசியையும் சமமாக பாவிக்கிறது மண் என்று பரமேஸ்வரவர்மன் மீண்டும் கூறினார். மண் தாய், அவள் தன் குழந்தைகளில் யாரையும் வித்தியாசமாக பார்ப்பதில்லை, எல்லோரையும் அழைத்துக் கொள்கிறாள் என்றாவது ஒரு நாள் என்று வேதாந்தத்தில் தந்தையுடன் மகனும் கலந்து கொண்டான். மண்ணிடமிருந்தே வருகிறோம், மண்ணால் வளர்கிறோம், மண்ணுக்கே போகிறோம். பரமேஸ்வரவர்மன் குரலில் வருத்தம் இருந்தது. இதில் வருந்த ஏதுமில்லை, மண்ணுக்கு கீழ் எல்லாம் சமந்தானே என்று சுட்டிக்காட்டினான் ராஜசிம்மன். ஆம் ஆம், பரமேஸ்வரவர்மன் குரல் வறண்டு ஒலித்தது. அதோ பாருங்கள், பல வகை மரங்கள் இருக்கின்றன, பல வகைகளில் காட்சி அளிக்கின்றன. உயரமாகவும் குட்டையாகவும் இருக்கின்றன. பசுமையில் கூட வித்தியாசம் இருக்கிறது. பழங்களில் ரம்யத்தில் கூட, உருவத்தில் கூட, அளவிலும் கூட வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றின் அடியில் தோண்டி பார்த்தால் இருக்கும் வேர்கள் கிட்டத்தட்ட ஒரே வகைதான், ஒரே நிறம். அவை மண்ணில் மறைந்து கிடக்கின்றன, கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் உயிரோட்டம் அங்கிருந்துதான் வருகிறது. மனிதர்களிலும் அப்படித்தான், தெரிபவர் சிலர், தெரியாதவர் பலர். இதோ இந்த போர்க்களைத்தான் பாருங்கள். இங்கு இறந்த வீரர்களை பற்றி யார் எழுதி வைக்கப் போகிறார்கள்? இவர்கள் பெயர்கள் யாருக்கு தெரியப் போகின்றன? இவர்கள் எதற்காக உயிரை விட்டார்கள்? இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது தந்தையே. அவன் செயல் ஏதோ ஒரு விதத்தில் இயங்குகிறது. ஏன் இயங்குகிறது, எப்படி இயங்குகிறது என்பது இன்னும் புரியாத புதிர், என்றும் புரியாத புதிராகவே இருக்கும் என்றான் ராஜசிம்மன். பிறகு இருவரும் மௌனமாகவே நின்றார்கள் பல வினாடிகள். மேற்கொண்டு என்ன செய்யட்டும் என்ற தளபதியின் கேள்வி அவ்விருவரையும் சுயன நினைவுக்கு, அன்றைய நிலைக்கு இழுத்து வந்தது. இருப்பினும் பரமேஸ்வரவர்மன் அதற்கு பதில் சொல்லவில்லை. செய்ய வேண்டியதை செய்யும் என்று ராஜசிம்மன் உத்தரவிட்டான். பிறகு தந்தையும் மகனும் பாசறையை நோக்கி சென்றார்கள். அவர்கள் போவதை பார்த்து கொண்டிருந்த தளபதி பக்கத்தில் இருந்த உபதளபதிகளை நோக்கி, உங்கள் இருவர் நமது வெற்றியை அறிவிக்க
பறை அறை வரை உறையோருக்கு அனுப்புங்கள். மற்றும் இருவர் காஞ்சிக்கு தூதர்களை அனுப்பி மன்னர் பட்டண பிரவேசத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். நாளைக்கு மறுநாள் நாம் காஞ்சிக்கு புறப்படுகிறோம். உறையூரில் இருந்து இன்று இரவு உறையூரில் அரண்மனையில் மன்னர் தங்குவார் என்று உத்தரவுகளை மடமடவென பிறப்பித்தார். உத்தரவுகளை நிறைவேற்ற உபதளபதிகளும் பறந்தனர். அடுத்த ஒரு வாரத்தில் வெற்றி வாகை சூடி வந்த பரமேஸ்வரவர்மனை வரவேற்க காஞ்சி மாநகர் பூரண அலங்காரத்துடனும் அணிமணிகளுடனும் இள நங்கை போல் காத்திருந்தது. தெருக்கள் எங்கும் மங்கைகள் எட்ட பெரும் கோலங்கள் தரையை அடியோடு மறைத்திருந்தன. மாளிகைகளின் கூரைகளை கொடிகளும் தோரணங்களும் மறைத்தன. படைகளின் முன்னணியில் பரமேஸ்வரவர்மனும் ராஜசிம்மனும், அவர்களுக்கு பின்னால் பலபத்ரவர்மனும் சீனனும் புறவிகளில் வருவதற்கு முன்பே பட்டத்து யாரை அறிவாரணும் கிழக்கு வாசலில் நுழைந்தவுடனேயே முரசுகள் ஆர்த்தன. தூரி வாத்தியங்களும் பலமாக ஊதப்பட்டன. வெற்றி சங்கங்கள் முழங்கின. தூரத்தை பல யாழ்களின் சேர்ந்த இசை பலமாக கேட்டது. தெற்கே நுழையக்கூடாது என்ற ஆச்சாரியரின் உத்தரவை முன்னிட்டு கிழக்கு வாசலுக்குள் மன்னன் நுழைந்ததும் மங்கையர் அவன் மீது இளவரசன் மீதும் மலர்களை தூவினர். மங்கள ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்தனர். ஆனால் ராஜதலகம் எடுவதற்காக தான் நியமித்த இருவர் அங்கு காணாதது மட்டும் பெரும் ஏமாற்றமாயிருந்ததால் இளவரசன் நதனத்தில் சற்று சினம் தாண்டவம் ஆடியது. அத்தனை வரவேற்பிலும் மைந்தனை கவனித்த மன்னன் உள்ளூர நகைத்துக் கொண்டான். பிறகு புறவையை வாயிலுக்குள் செலுத்தினார். படைகள் பின்தொடர்ந்தன. மக்கள் நெருக்கத்தாலும் ஆங்காங்கு ஏழிசை வல்லுநர் காட்ட முற்பட்ட திறமையாலும் ஆங்காங்கு மங்கையர் எடுத்த மங்கள ஆரத்தியாலும் உப்பரியில் இருந்த மலர் துவிக்கொண்டிருந்த மக்களின் கோலாகலத்தாலும் அந்த வெற்றி ஊர்வலம் ராஜ வீதியை அடைய பாதி நாள் ஓடிவிட்டது. கிட்டத்தட்ட பிற்பகலில் மேலே ராஜவீதியை அடைந்த மன்னவன் தனது அரண்மனை வந்த பிறகும் அதன் வாயிலில் நுழையாமல் நேராக புறவையை நடத்தி தண்டி மகாகவியின் மாளிகை வாயிலுக்கு வந்து புறவையிலிருந்து இறங்கினான். இளவரசனும் மற்றோரும் உடன் இறங்கியதும் மாளிகை படியில் நின்றிருந்த ஆச்சாரிய தண்டி மன்னனை நோக்கி ஜெய விஜய் பவ என்று பெரும் குரலில் ஆசீர்வதித்தார். பிறகு உட்புறம் கைகாட்டி ஏதோ சைகை செய்ய மெல்ல மெல்ல சிலம்பொலிகள் கேட்டன. முத்துப்பரல்களும் கத்தினப்பரல்களும் கார் சிலம்புகளில் கொஞ்ச கைகளில் வளைகள் குலுங்க நுண் எடைகள் இளங்க இரண்டு அப்சரசுகள் போல் வெளிவந்த ரங்கப்பதாகாதேவியும் மைவழிச் செல்வியும் மன்னனுக்கு ஆர்த்தி சுற்றி மஞ்சள் நீரில் தங்கள் விரல்களை தோய்த்து ராஜ திலகமிட்டனர். மன்னன் இந்த இரு இளமங்கையரையும் மிக ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பார்த்தான். பிறகு ஆச்சாரியரை நோக்கி கேட்டான், ஆச்சாரியரே, இளவரசனுக்கு இவர்கள் திலகமிடவில்லையா? அவர்களையே கேளுங்கள் என்றார் மகாகவி. தேவி மைவை, இதற்குள் இளவரசனை மறந்துவிட்டீர்களே என்று அனைவர் முன்னிலையிலும் கேட்டான் பரமேஸ்வரவர்மன் புன்சிறப்பு உதடுகளில் தவழ. தேவியும் மைவழியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த பரஸ்பர பார்வையில் வெட்கம் பெரிதும் தாண்டவம் ஆடியதால் இருவர் முகமும் தாமரை சிவப்பை அடைந்தன. அந்த குழப்பத்துடன் தேவி சொன்னால், அவருக்கு வேறு திலகம் இருக்கிறது என்று. ஆம், இரண்டு திலகங்கள் என்றால் மைவழி. சரி, இடுங்களேன், குழந்தை காத்திருக்கிறான் என்றான் பரமேஸ்வரவர்மன். அந்த நகைப்பினால் தூண்டப்பட்ட தேவி ஏதோ சைகை செய்யவே அவர்களுக்கு பின்னால் நின்ற இரு மங்கையர் இரு பட்டு துணிகளிலிருந்து இரு மோதிரங்களை எடுத்தார்கள். ஒருத்தி செம்பஞ்சு குழம்பு நிறைந்த பாத்திரத்தை நீட்டினாள். முதலில் ரங்கப்பதாகா தேவி
ஒரு மோதிரத்தின் முகப்பு பட்டையை எடுத்து செம்பஞ்சு குழம்பில் தோய்த்து அதை இளவரசன் நெற்றியில் அழுந்த பொருத்தினாள். அடுத்து மைவிழி இன்னொரு மோதிரத்தை கொண்டு அதே மாதிரி திலகமிட்டாள். புறவியிலிருந்து கீழே இறங்கி அந்த இரு திலகங்களையும் பெற்றுக்கொண்ட இளவரசன் முகத்தை உயர்த்தி அந்த இரு மந்திரியரையும் பார்த்து தந்தையையும் நோக்கினான். அந்த இரு திலகங்களும் சேர்ந்து ஒரே ராஜ திலகமாகத்தான் அமைந்திருந்தது ராஜசிம்மன் முகத்தில். ஆனால் அவற்றின் மேலே கைலாசநாதர் கோவிலும் கீழே அரங்கன் கோவிலும் அமைந்திருந்தன. அவற்றை கண்ட பரமேஸ்வரவர்மன் பிரமித்து நின்றான். ராஜசிம்மா, உன் மனைவிகள் உன் கடமையை உணர்த்திவிட்டார்கள். உள்ளே சென்று தகழியில் பார் உன் முகத்தை என்று கூற இளவரசன் வெகு வேகமாக உள்ளே சென்றார். தண்டி மகாகவி புன்முறுவலுடன், மன்னரும் உள்ளே வரலாம் என்றார். மன்னர் அவரை பின்தொடர்ந்தார். மகாகவியின் மாளிகைக்குள் சென்ற ராஜசிம்ம பல்லவன் நேராக அங்கப்பதாகா தேவியின் அறையை நோக்கி விடுவிடுவென்று நடந்தான். அங்கு தேவி பெரும் தகழியை காட்டினாள். தகழியில் தெரிந்த முகத்தை பார்த்த ராஜசிம்மன் பிரமை பிடித்து நின்றான் பல வினாடிகள். இது யார் யோசனை என்று சீற்றத்துடன் கேட்டான். தங்க யோசனைதான் என்றாள் ரங்கப்பதாகா தேவி புன்முறுவலோடு. தாங்கள் தானே அவ்வப்பொழுது கோயில்களை பற்றி குறிப்பு எழுதி அனுப்பினீர்கள் என்று கேட்டாள் மைவிழியும் அழகிய இதழ்களில் குறுநகை கொட்டி. அதனால் இப்படி முத்திரை மோதங்கள் செய்து நெற்றியில் திலகம் தீட்ட வேண்டுமா என்று கேட்டான் ராஜசிம்மன். உத்தரவு படி செய்தோம் என்றாள் தேவி. யார் உத்தரவு என்று வினவினார் ராஜசிம்மன். பதில் மெல்ல வந்தது ரங்கப்பதாகா தேவியிடமிருந்து. ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரின் உத்தரவு என்றாள். இளவரசன் திகைத்தான். மைவிழி தொடர்ந்து சொன்னாள், நீங்கள் பெருவளநல்லூரில் வெற்றி அடைவது திண்ணம் என்று ஒரு பட்சத்திற்கு முன்பே கூறினார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர். நீங்கள் அந்த போரில் அடையும் வெற்றியை விட உங்களை வரலாற்றில் நிறுத்தக்கூடியது உங்கள் சிற்பத்திறன்தான். இந்த இரண்டு கோவில்கள்தான் என்றும் கூறினார். அதிலும் கைலாசநாதர் கோவில் உங்களுக்கு இணையில்லா பெருமை தரும் என்றும் சொன்னார். உங்களுக்கு தகுந்த ராஜதிலகம், காலத்தால் அழியாத ராஜதிலகம் இரு கோவில்கள்தான் என்றும் சுட்டிக்காட்டி முத்திரை மோதிரங்களையும் அவரே செய்து கொடுத்தார். பிறகுதான் காஞ்சியை விட்டு அகன்றார். இதை மிக உணர்ச்சியுடன் சொன்னாள் மைவிழி. பிறகு ராஜசிம்மன் ஏதும் பேசவில்லை. இரு மங்கையரையும் இரு கைகளால் அருகே இழுத்து அணைத்துக் கொண்டான். இரு கோயில்களையும் கட்ட இரு உபசிற்பிகள் இருக்கும் போது எனக்கு என்ன குறை என்று இருவர் காதிலும் மாறி மாறி கூறினார். இருவரும் பக்கவாட்டிலிருந்து எதிரே வந்து நெருங்கினார்கள். ஏன் எதிரே வருகிறீர்கள் என்றான் ராஜசிம்மன். எப்பொழுதும் எதிரில்தான் இருப்போம் என்றாள் தேவி. எங்களுக்கு பின்னால் தான் நீங்கள் இருப்பீர்களே என்றாள் மைவிழி. பெண்களுக்கு பின்னால் தான் ஆண்மகன் நிற்பானா என்று ராஜசிம்மன் வினவினான். ஆமாம், கைலாசநாதர் கோவிலுக்கு முன்பு ஆறு சிறு கோவில்கள் இருக்கும், அவற்றை நாங்கள் கட்டப்போகிறோம் என்ற தேவி சற்று எட்டு இருந்த பஞ்சனையை நாடி அங்கிருந்து சீலையை எடுத்து விரித்தாள். அதில் கைலாசநாதர் கோவிலின் முன்பாக ஆறு சிறு கோவில்கள் இருந்தன. அவற்றின் அழகை கண்டு பிரமித்தான் இளவன். அதை வைத்துவிட்டு மீண்டும் அந்த ரங்கப்பதாகா தேவியையும் மைவிழியையும் சேர்த்தே மார்புறத் தழுவினான். நீங்களும் வரலாற்றில் வாழ்வீர்கள் என்றும் கூறினான். அது இருக்கட்டும், முதலில் இந்த வாழ்வு கிடைக்கட்டும் என்றாள் தேவி. தனித்தனியாக என்றாள் மைவிழி. ஏன் என்று விவரம் புரியாமல் கேட்டான் ராஜசிம்மன். அக்கா,
இவருக்கு ஏதும் புரியவில்லையே என்றாள் மைவிழி. என்ன புரியவில்லை? நீங்கள் இரு கோவில்களை கட்டப்போகிறீர்கள். தேவியின் குரலில் மிதமிஞ்சிய வெட்கம் இருந்தது. ஆம், தனித்தனியாகத்தானே கட்டப்போகிறீர்கள்? ஆம். அப்படியானால் எங்களை மட்டும்? தேவி இந்த இடத்தில் நகைத்தாள். அந்த நகைப்பில் மைவிழியும் கலந்து கொண்டாள். ஏதோ ஜலதரங்கம் இசைப்பது போல் இருந்தது இளவரசனுக்கு. அந்த ஏந்திரைகளின் அந்தரங்கத்தை புரிந்து கொண்டதால் அவர்கள் இதயம் இரண்டும் தன் மார்பின் மீது இழைந்து உராய்ந்து கொண்டிருந்ததால் உலகை மறந்தான் உலகாளப் பிறந்த அந்த அரசகுமாரன். அந்த பார்வைகள் இருவரின் மனோபாவமும் மனோவேகமும் உணர்ச்சி கொந்தளிப்பும் அவனுக்கு நன்றாக புரிந்தது. ஆகவே அவர்களை தழுவிய நிலையிலேயே நின்றான். அந்த சமயத்தில் அந்த பக்கமாக அவனை அழைக்க வந்த ஆச்சாரியர் காவிய தர்சம் அனுபவிக்கப்படுவதை கண்டு கண்ட காட்சியை காணாதது போல் அப்புறம் நடந்து சென்றார். அவர் வதனத்தில் பூர்வ திருப்தி இருந்தது. இரு கோவில்களையும் அப்பொழுதே அவர் மனக்கண்ணால் கண்டார். பின்னால் இரண்டு ஆண்டுகள் கழித்து பரமேஸ்வரவர்மன் காலத்துக்கு பிறகு மக்கள் புறக்கண்ணால் கண்டனர். இன்று உலகமே கண்டு வியக்கிறது. அந்த இரு கோவில்களின் கதை ராஜசிம்மன், ரங்கப்பதாகா தேவி, மைவழிச் செல்வியின் காதல் கதை மட்டுமல்ல, சிற்பத்தின் எல்லையை காட்டும் கதை லதா விருச்சிக தாண்டவ கதை, சிற்பத்திறன் அனைத்தையும் அணைத்துக் கொண்டிருக்கும் காஞ்சியின் கைலாசநாதரின் பேரின்பக் கதை என்றும் அழியவில்லை. காஞ்சியில் மட்டுமல்ல, மல்லை கடலருகே பள்ளி கொண்டுள்ள அரங்கனின் அன்பு கண்வீச்சும் மறையவில்லை. மல்லை கடல் அலைகள் மைவிழி கட்டி நின்ற வேள்வி தூணை அழித்துவிட்டன. ஆனால் ராஜசிம்மன் கட்டிய அரங்கனின் கோயிலை அழிக்கவில்லை. அதன் அஸ்திவாரத்தை இன்றும் முத்தமிட்டு கொண்டுதான் இருக்கின்றன. மங்கையர் இருவரும் இட்ட ராஜதிலகம் மகோன்னத சிற்பங்களாக இன்றும் விளங்குகின்றன. அவர்கள் அனுபவித்த காதல் காவியம் ராஜதிலகம். சிற்பத்தின் காவியமும் அதில் அடங்கித்தானே இருக்கிறது. மற்றும் பின்முறை ராஜசிம்ம பல்லவன் சீரர்களுக்கும் ஒரு புத்தர் கோவிலை கட்டி கொடுத்தான். அதன் கதை பெரும் கதை, தமிழர்கள் கடலோடிய கதை, சீன நாட்டில் சிறப்பு பெற்ற கதை. அராபியரையும் திபெத்தியரையும் ராஜசிம்மன் வெற்றி கொண்ட கதை. ஆயுளும் சக்தியும் இருந்தால் இன்னொரு சமயம் அதையும் எழுதுகிறேன். சாண்டில்யன். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.